தமிழ் யூடியூப் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் இன்று மார்கழி திருப்பாவை பாடல் இரண்டு பார்க்கலாம் பொருளோடு நாம் பார்க்கலாம் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன் அடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோ ரெம்பாவாய் இதுதான் இரண்டாவது பாடல் இந்த பாடலின் பொருள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதற்கு முன்னாடி நாராயணனே நமக்கு பறை என்கிற வாத்திய கருவியை தருவான் நாம் பாடலாம் வாருங்கள் அப்படின்னு அழைக்கிறார்கள் பெண்கள் எல்லோரும் ஆண்டாளோடு அடுத்த பாடலில் வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு கூப்பிடுறாங்க முதல்ல வையத்தில் வாழ்கிற அதாவது வாழும் முறை அறிந்து வாழ்கிறவர்களைத்தான் வாழ்வீர்கள் அப்படின்னு நீங்கள் வாங்க நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழ்வீங்க அப்படிங்கிறதும் பொருள் வையத் வையம் என்றால் உலகம் இந்த உலகத்தில் வாழ்வீர்கள் வாழ்கின்றவர்களே நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளிரோ அப்படின்னா நாம் இந்த பாவை நோன்பிற்கு செய்கிற கிரிசைகள் என்றால் சடங்குகள் அதாவது நியமங்கள் சம்பிரதாயங்கள் வழிமுறைகள் அப்படியெல்லாம் இருக்குது இல்லையா அதை கேளிரோ கேளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன் அடி பாடி அப்படின்னா பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கின்ற அதாவது ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருக்கின்ற பரமனாகிய நாராயணனுடைய அடியை பாடி என்னெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செய்ய மாட்டோம் அப்படிங்கிறது இந்த பாடலில் சொல்லப்படுது நெய் உண்ணோம் நெய்யை மாட்டோம் பால் உண்ணோம் அதுவும் உண்ணமாட்டோம் அதாவது உடம்பிற்கு அதிகமான ஊட்டம் கொடுக்கக்கூடிய ஆடம்பரமான உணவு வகைகளை எல்லாம் நாங்கள் உண்ணமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாட்காலே நீராடி அப்படின்னா அதிகாலையில் விடியற் காலையில் நீராடி அதாவது பிரம்ம முகூர்த்தம் கிட்டத்தட்ட நாலரை மணின்னு சொல்கிறோம் இல்லையா அதிகாலை அந்த நேரத்தில் நீராடி மையிட்டு எழுதும் பின்ன என்னெல்லாம் செய்ய மாட்டோம் அப்படிங்கிறாங்க கண்களுக்கு மை தீட்ட மாட்டாங்களாம் மையிட்டு எழுதும் மலரிட்டு முடியும் மலர்களை சூட மாட்டாங்களாம் செய்யாதன செய்யும் பெரியோர்கள் வந்து இந்த இந்த செயல்களை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த செயல்களை நாங்கள் செய்ய மாட்டோம் அதாவது செய்யக்கூடாத செயல்களை செய்ய மாட்டோம் தீக்குறளை சென்றோதும் தீக்குறளை என்றால் கோள் மூட்டுதல் சொல்றோம் இல்லையா அது தீக்குரல் ஏன் சொல்றாங்கன்னா அதனால் தீயதுதான் தான் விளையும் ஒருவரை பற்றி இன்னொருவரிடம் தவறாக உரைப்பது அப்படியெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி இதுல ஐயம் பிச்சை அப்படின்னு சொல்லப்படுகிறது ஐயம் என்பது சன்னியாசிகள் சாதுக்கள் அப்படியெல்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தேவையான உணவோ அவர்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பது பிச்சை என்கிறது இல்லாத வறியவர்களான ஏழைகளுக்கு கொடுப்பது தான தர்மம் என்று சொல்லலாத அவ்வாறு கொடுத்து அதுவும் எப்படி கொடுக்கணும்னா மனதில் கொஞ்சம் கூட நம்ம இதை கொடுக்கிறோம் அப்படிங்கிற செருக்கு இருக்கக்கூடாது இல்லாமல் கொடுக்க வேண்டும் அதுவும் எப்படின்னா கை காட்டி உய்யுமாறு எண்ணி அதாவது நாம் உய்ய வேண்டும் உயர்வு நிலை அடைய வேண்டும் இறைவனை தொழுது உயர்ந்த நிலை முக்தியை அடைய வேண்டும் என்று எண்ணி அந்த ஒரு நோக்கத்திற்காக செய்யணும் உகந்தேலோ ரெம்பாவாய் அதை மனம் உவந்து செய்யணும் அப்படிங்கறதுதான் இந்த பாட்டுடைய பொருள் அப்போ இந்த பாட்டில் இரண்டாவது பாடல்களில செய்ய வேண்டிய செயல்கள் நியமங்கள் வழிபாடுகளை பத்தி சொல்றாங்க அதுல அடம் ஆடம்பரம் அலங்காரத்தை எல்லாம் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா மனம் முழுவதும் இறைவனுடைய திருவடிகளை எண்ணி துதிப்பதற்கான எண்ணங்கள் நிறைந்திருக்கணுங்கிறதுக்காக அலங்கார ஆடம்பரங்களை துறக்கிறார்கள் அவர்கள் மேலும் புற தூய்மை அகத்தூய்மை ரெண்டும் இருக்கணும் மனதிலையும் தூய்மை இருக்கணுங்கிறதுக்காக நாங்கள் தீய செயல்களை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்கிறத இந்த பாடலில் நாம் பார்க்கலாம் நாளை நம் மூன்றாவது பாடலையும் பொருளையும் நாளை பார்க்கலாம் வணக்கம் நன்றி ராஜி